ஓம் ஸ்ரீ பரிமலா தேவியே போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து ஞானாலய குரு அன்னையாய் நிலைத்து உலகம் உய்வுற வேண்டும் என்றே கலியினை எதிர்த்து போராடினேன். கலியின் உச்சத்தினை அறிந்து அதன் தாக்கம் குறித்தும் விளைவுகள் குறித்தும் அறிந்து கொண்டதால் கலியனும் மாய உலகிலிருந்து எவ்விதம் விடுபடுவது என்கின்ற அற்புத ஞானத்தினையும் பெற்றுக்கொண்டேன். கலியோடு இணைந்து பூத உடல் எனும் ஸ்தூல தேகத்தினை ஏற்று பரிமளமாய் வலம் வந்த தருணங்களில் எனது சிரசினில் அமர்ந்து பணியாற்றிய ஒற்றை அணு என்பது எவ்விதம் கலியென்கின்ற நஞ்சினை கையாள்கின்றது என்பதனை தீர்க்கமாய் அறிந்து கொண்டேன். எனது சிரசின் அணுக்களை அதி தீவிரமாய் இயக்கி நஞ்சு என்கின்ற அணுக்களின் அமில கழிவுகளை உருவாக்கி திரைகளாய் உருமாற்றினேன். ஏழாம் திரை என்பது எத்தகையது என்பதனையும் அறிந்து கொண்டேன். எனது ஒற்றை அணு என்கின்ற உயிரானது தீவிரமான ஆற்றல் கொண்டது. அதன் பொருட்டே எத்தகைய கழிவுகளையும் எளிதாய் நீக்கியது. அணுதினமும் உருவாகும் பாதரச கழிவுகளை ரசமணியாய் உருவாக்கி உயிரின் கூடு என்கின்ற அமைப்பினை எனது ஒற்றை அணுவினால் உருவாக்கிவிட இயலவில்லை. ஏனெனில் எனது ஒற்றை அணு மிகவும் வீரியம் வாய்ந்தது மற்றும் அளவினில் பெரியது. பாதரச கழிவுகளை ரசமணியாய் உருமாற்றினாலும் அதனுள் வசித்திட இயலாது நிலைத்தது. பரிமளா தேவி என்று அழைக்கப்படுவது எனது ஒற்றை அணு மாத்திரமே. எனது ஆன்மாவின் நிலை முற்றிலும் மாறுபட்டது. ஒற்றை அணு மாத்திரமே வீரியமாய் இயங்கிட முற்பட்டது. அணுதினமும் ஒவ்வொரு மானிடரின் சிரசினிலும் புதியதோர் உயிர் கூடு உருவாகிவிடும். மேலும் அக்கூடு உருக்கப்பட்டு மெலட்டனின் என்கின்ற உயிர் திரவமும் உருவாக்கப்படும். சிரசின் அணுக்கள் யாவும் இயங்குவதினால் அமில கழிவுகள் உருவாகி அதன் மூலம் ஏழாம் திரையும் உருவாகின்றது. ஏழாம் திரையே ரசமணி எனும் உயிர் கூடாகவும் உருவாகின்றது. இறுதியில் ரசமணி கரைந்து கரியமில வாயுவாக உருமாறி வெளியேறுகின்றது. அத்தருணத்தில் வெளிப்படும் ஓர் அற்புத திரவமே மெலட்டனின் என்று அழைக்கப்படுகிறது. அமிர்த ஆற்றலுக்கு ஒத்த திரவமானது உயர் பிராண வாயுவினையும் உள்ளடக்கியதாகும். உயிரினால் உருவாக்கப்படும் திரவம் என்பதினால் அவை உயிர் திரவம் என்றே அழைக்கப்படுகின்றது. மெலட்டனின் என்பது ஏன் உயிர் திரவம் என்று அழைக்கப்படுகிறது? அதன் செயல்பாடுகள் என்ன? அமிர்தம் என்று அழைக்கப்படுவதே உயிர் திரவம் ஆகும். வெண்மை நிறம் கொண்ட தூய விண்குருதியினை ஒவ்வொரு உயிரணுவும் சிரசினில் உருவாக்கிடும் கலைதனை அறிந்திருக்கும். தூய விண்குருதியினை மண் குருதியான உடலின் குருதியோடு கலப்புறச் செய்திடும் இடைப்பாலமே உயிர் திரவம் எனப்படும் ஆற்றலாகும். மெலட்டனின் என்கின்ற உயிர் திரவம் எவ்விதம் உருவாகிறது, எச்செயலாற்றுகின்றது? விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றனர். எனினும் மூலத்தினை உணராதவரை எச்செயலும் முழுமையடையாது. அமிர்தம் என்கின்ற திரவமே இரு பிரிவினை கொண்டது. அவையே அக அமிர்தம் மற்றும் புற அமிர்தம் என்பதாகும். அக அமிர்தம் என்பது ஆன்மாவினால் அருளப்படுவது. புற அமிர்தம் என்பது ஒற்றை அணுவினால் உருவாக்கப்படுவதாகும். மெலட்டனின் என்கின்ற உயிர் திரவம் மிக முக்கியமான பணி ஆற்றிடும். ஒற்றை அணு என்கின்ற வெப்ப அணுவானது சூரியனற்ற தருணங்களில் தனது கூட்டினை விடுத்து வெளியேறி சிரஸ் அணுக்களுக்கு உணவளிக்கும் என்றே உணர்த்தப்பட்டது. ஒற்றை அணுவோ எந்த ஒரு ஆற்றலையும் தன்னுள் சேமிப்பதில்லை. எனில் எவ்விதம் அணுக்களுக்கு உணவளிக்கும்? ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஆறுமுகனார் அருளிய நான்கு வேத நூல்களையும் கற்று அறிந்தவர்கள் ஒற்றை அணுவின் செயல்பாட்டினை உணர்ந்திடலாம். மூன்று சுழுமுனை நாடிகளும் எவ்விதம் விரிந்தும் சுருங்கியும் செயல்புரிகின்றது என்கின்ற அற்புத தகவல்களை வேத நூல்கள் எடுத்துரைத்துள்ளன. மூளை என்பது சுரபிகளை குறித்தும் ஒளி மற்றும் ஒளி ஆகிய இரட்டை வேத நூல்கள் சூரிய ஒளியாற்றல்
மற்றும் ஒற்றை அணுவின் செயல்பாடுகள் குறித்தும் பிரம்மம் என்கின்ற நான்காம் வேத நூல் கபால வாயில் மற்றும் மூன்றாம் வாயில்கள் குறித்தும் தெளிவுரை எடுத்துரைத்துள்ள நிலையில் ஒற்றை அணு குறித்த தெளிவு உதித்திடல் வேண்டும். நான்கு கனிமவள ஆற்றல்களையும் மூன்று இழையின் ஆற்றல்களையும் மற்றும் ஐவகை மூலக்கூறுகளின் ஆற்றல்களையும் ஒற்றை அணுவானது ஏற்றாலும் அவற்றை தன்னுள் சேமிப்பது இல்லை. தான் பெறுகின்ற ஆற்றல்களை உடனுக்குடன் சுழுமுனை நாடியின் மூலம் தலைமை சுரபிக்கு அனுப்பிவிடும். மேலும் தூய எரிபொருள் எனப்படும் ஆற்றலை சத்தியயுக அணுக்களிடம் சேமித்திடும். ஒற்றை அணுவானது எவ்விதமான ஆற்றல்களையும் ஏற்காது நிர்மலமாகவே செயல்புரியும். இருப்பினும் மெலட்டோனின் எனும் திரவம் ஒற்றை அணுவினால் எவ்விதம் சுரக்கப்படுகின்றது? அதி அற்புத செயல் என்பது நஞ்சிழை சுழுமுனை நாடியினால் நிகழ்த்தப்படுகின்றது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்த பிறகு ஒற்றை அணுவிற்கு வெப்ப ஆற்றல் சீராய் கிடைத்திடாது. சூரியனின் அஸ்தமனத்திற்கு பின் மூன்று நாழிகை நேரங்களில் ஒற்றை அணு தனது வெப்பத்தன்மையினை முற்றிலுமாக இழந்துவிடும். எனில் அறிய வேண்டியது என்ன? ஒற்றை அணு என்கின்ற உயிர் அணுவானது புறச்சூழலில் இருள் சூழ்வதினால் தனது இல்லமாகிய உயிரின் கூட்டினை விடுத்து வெளியேறி சிரசில் உள்ள அணுக்களுக்கு ஒளியூட்டுகின்றது, மேலும் வெப்பத்தினையும் அளிக்கின்றது. சூரியனின் வெப்ப ஆற்றல் என்பது சுவாச காற்றின் மூலம் உட்சென்று ஒற்றை அணுவினை அடைந்திடாத இரவு பொழுதினில் மாற்று செயல்கள் நடைபெறும். உயர் பிராணவாயு என்பது ஒற்றை அணுவிற்கு தொடர் செயலாய் செலுத்தப்படும். வெப்ப மூலக்கூறுகள் அற்ற பிராணவாயு என்பது சூரியனற்ற தருணங்களில் ஒற்றை அணுவினை சென்றடையும். உடன் ரசமணி எனும் உயிர் கூடாகிய பீனியல் கிளாண்ட் கரைய துவங்கும். ஒற்றை அணுவும் உடன் சுழுமுனை நாடியின் மூலம் கீழ் இறங்கி சூட்சம நாடிகளை அடைந்துவிடும். ரசமணியின் கீழ்பகுதி உருக துவங்கியவுடன் நஞ்சிழை என்கின்ற சுழுமுனை நாடியானது நீண்டு விரிந்து உயிரின் கூட்டோடு இணைந்து விடுகிறது. சந்திர சுரபி என்பது நஞ்சிழை சுழுமுனை நாடியினை உருவாக்கிய காரணத்தினால் அதன் செயல்பாடுகள் வீரியமடையும். சிரஸ் அணுக்களின் கழிவுகள் அனைத்தும் பாதரச அமிலமாக உருமாறிவிடும். இரவு பொழுதினில் பணிகளற்று நிலைக்கும் பொழுது அக்கழிவுகள் யாவும் சந்திர சுரபியினால் ஏற்கப்பட்டு ஒற்றை அணுவினை நோக்கியே செலுத்தப்படும். பாதரசத்தின் தன்மையினை அறிந்தவர்களால் நான் உரைப்பதனை எளிதாக புரிந்து கொள்ள இயலும். பாதரசத்திற்கு வெப்பம் ஊட்டினால் என்ன நிகழும்? அணுக்களின் கழிவுகள் என்கின்ற பாதரச அமிலமானது வெப்பம் ஊட்டப்பட்டால் அடர்தன்மையில் குன்றும், வாயுவாக உருமாறும். ஒற்றை அணு என்பது மிகுந்த வெப்பம் வாய்ந்த அணுவாகும். உயிர்கூடு எனும் ரசமணி ஒற்றை அணு கீழிறங்கும் தருணத்தில் உருகத் துவங்கிவிடும். அதன் மூலம் வாயுவானது உருவாகி வெளியேற துவங்கும். அத்தருணத்தில் சந்திர சுரபி அளித்திடும் நச்சு கழிவுகளை நஞ்சிழை சுழுமுனை நாடியானது ஒற்றை அணு வசிக்கின்ற உயிர் கூட்டினுள் செலுத்திடும். அத்தருணமே மெலட்டோனின் என்கின்ற உயிர் திரவம் பொழிய துவங்கும். திரவ நிலையில் உள்ள ஏழாம் திரை என்கின்ற உயிரின் புறக்கூடு என்கின்ற அவுட்டர் வால் என்பது சந்திர சுரபி அளிக்கின்ற நஞ்சுகளால் உருவாக்கப்படுகின்றது. சிரஸ் அணுக்களின் அமில கழிவுகள் யாவும் சந்திர சுரபியினால் திரட்டப்பட்டு நஞ்சிழை சுழுமுனை நாடியின் மூலம் உயிர் கூட்டிற்கு அனுப்பப்படும். அத்தருணம் உயிர் அணு என்பது கூட்டிற்குள் நிலைத்திடாது சிரசின் கீழ்ப்பகுதிக்கு பயணித்துவிடும். உடன் அவை யாவும் உயிர்கூடு எனும் பீனியல் கிளாண்ட் பகுதியான ரசமணியோடு இணைந்து முற்றிலுமாக உருகத் துவங்கும். அவுட்டர் வால் என்கின்ற புறப்பகுதியில் உள்ள பாதரச அமிலமானது ரசமணியாய் திரிக்கப்பட்ட நிலையில் ரசமணி என்பது மீண்டும் பாதரச அமில கழிவுகளோடு இணைக்கப்பட்டால்
புதியதோர் திரவம் உருவாகும். அத்திரவமே உயிர் திரவம் எனப்படும் மெலட்டோனின் ஆகும். அன்றைய தினம் புதியதாக உருவான பாதரச கழிவுகள் யாவும் ரசமணி என்கின்ற உயிர் கூட்டோடு இணைந்த பிறகு பாதரசத்தின் கொதிநிலை என்பது உச்சத்தினை தொடும். உடன் ரசமணியானது முழுமையாக கரைந்து காற்றாய் உருமாறி கரியமில வாயுவாக புறத்தில் வெளியேற்றப்படுகின்றது. மேலும் நஞ்சினை நஞ்சு கொண்டு அழிப்பதினால் அமிர்தம் எனப்படும் ஒரு திரவ பொருளும் உருவாகின்றது. மெலட்டோனின் எனப்படும் உயிர் திரவம் நிறமற்றது, நீரினை போன்றும் காட்சியளிக்கும். ஆனால் அதன் கொதிநிலை என்பது மிகவும் கூடிய நிலையில் காணப்படும். உருகிய பாதரச அமிலமும் இறுகிய ரசமணியும் ஒன்றிணைந்தால் உருவாகும் திரவமே உயிர் திரவம். நிறமற்ற இத்திரவமானது சிரசு முழுவதும் பரவ துவங்கிவிடும். அதன் பொருட்டே துணையணுக்கள் யாவும் உறக்கத்தில் ஆழ்த்தப்படும். மதிமயக்கம் என்றே கூறப்படுகின்ற உறக்கத்தின் முதன்மை நிலை சித்திப்பது உயிர் திரவத்தினால் என்றுணர்க. உருகிய பாதரசம் இறுகிய பாதரசத்தோடு கலப்புற்றால் அனைத்துமே உருகிவிடும். எனினும் நீர் போன்ற ஒரு திரவமானது கசிய துவங்கும். பாதரசத்தின் அடர் தன்மை குன்றினால் அதன் நீர்மத்தன்மை பிரிபடும். மெலட்டோனின் என்கின்ற நீர்மமானது பாதரசத்தின் கொதிநிலையை ஏற்றுவிடும். பாதரசம் என்கின்ற கனிமம் என்பது வேறு, பாதரச அமில கழிவென்பது வேறு. அதனை போன்றே இறுகிய ரசமணி என்கின்ற பாதரசம் என்பதும் வேறு. ஒரு கனிமத்திற்கு வால்யூம், மாஸ், டென்சிட்டி ஆகிய மூன்றும் அளவுகோலாக கருதப்படுகிறது. பாதரசம் ஒன்றே மாறுபட்ட நிலைகளில் பரிமளிக்கும் திறன் கொண்டது. கொதிநிலை உயர்த்தப்பட்டால் பாதரசத்தின் அடர்தன்மை குன்றும் என்பது சாத்தியமான ஒன்று. அதன் அடிப்படையில் பாதரசத்தின் தன்மை நீர்மமாக மாற்றப்படும் பொழுது அதன் வால்யூம் என்பது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. உருகிய வாதரசம், இறுகிய வாதரசம் மற்றும் இவை இரண்டும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் நீர்த்த வாதரசம் ஆகிய மூன்று நிலைகளுமே உணரப்பட வேண்டியவை ஆகும். உருகிய பாதரசம் என்பது இறுக்கப்பட்டு மீண்டும் உருக்கப்படும் பொழுது உருவாகும் திரவமே உயிர் திரவமாகும். மெலட்டனின் எனப்படும் இத்திரவத்திற்கு எடை மற்றும் அடர்தன்மை கிடையாது. இதனை குறித்து பூரணமாக அறிந்து கொண்டால் ஒளி மற்றும் ஓசையின் சேர்க்கை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். அற்புத அறிவாற்றல் என்பது யாதெனில் உயிர் திரவம் என்கின்ற அமிர்த ஆற்றலை குறித்து பூரணமாக உணர்கின்ற தருணத்தில் வெளிப்படும் ஞானமாகும். இயற்கையாகவே எத்தகைய செயல்களையெல்லாம் ஒற்றையணு ஆற்றுகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டால் ஞானம் பூரணத்துவம் அடையும். உருகிய பாதரச அமிலமும் இறுகிய அமிலமும் ஒன்றிணைந்தால் நிகழ்வது என்ன? உருவாகக்கூடிய உயிர் திரவம் எவ்விதம் பரவிடும்? அதன் தன்மை என்ன? எத்தனை நேரத்திற்கு இச்செயலானது தொடரும்? ஏன் உறக்க நிலை சித்திக்க வேண்டும்? ஏழாம் திரை முற்றிலுமாக நீக்கப்பட்டால் மெலட்டனின் திரவம் சுரக்குமா? உயிரின் கூடு நீக்கப்பட்டால் ஒற்றை அணு எங்கு வசிக்கும்? போன்ற அற்புதமான வினாக்களுக்கு தொடர் செயலாய் விடையளித்திடுவேன். உணர்வுடன் செவிமடுப்போர் உத்தம நிலைகளை அடைந்திடுவர். ஆசிகள் பல பல.